சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்யும் பூங்கழல் போற்றி போற்றி. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருமார்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ட்ரீம் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குருவுடைய வக்ரம், சனியுடைய வக்ரம். பொதுவாக இந்த குருவும் சனியும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, குருவானவர் முழு சுபர், நற்குணங்களை உடையவர், தர்மவான், தர்ம சிந்தனைகளை உடையவர். அதே சமயத்தில் காசு பணத்துக்கு சொந்தமானவர், பணங்காசுக்கு சொந்தமானவர். அருளுக்கும், குருவுடைய அருளுக்கும், இன்னும் சொல்லப்போனால் தெய்வ அருள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அதே போல் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம், மற்றும் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய குருவுடைய ஆசீர்வாதம், இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள், யாருடைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத குலதெய்வத்துடைய ஆசீர்வாத, குலதெய்வமே இந்த குருவை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அவ்வளவு சுபத்துவம் வாய்ந்தவர் இந்த குரு பகவான். அதே சமயத்தில் சனி பகவான் கர்மகாரகன், விதி விதிப்படி அந்த ஜீவனுக்கு என்னெல்லாம் கர்மாவை உண்டோ அது பிரகாரம் பலனை கொடுக்கக்கூடியவர். முழுமையான அசுபர், அதே சமயத்தில் இருள் கிரகம், வெளிச்சம் கிடையாது அங்கே. அப்போது இரண்டு மாறுபட்ட எதிர்மறையான குணங்களை உடையவர்கள். அதனால தான் இந்த குருவும் சனியும் சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்க்கப்பட்டிருந்தாலோ சேர்க்கையோ தொடர்போ இருக்குமேயானால் அது பிராமணனை கொன்ற தோஷமான பிரம்மஹத்தி தோஷம் உண்டு அப்படின்னு நம்முடைய ஜோதிட விதிகள் சொல்லப்படுகின்றன. குருவும் சனியும் சேர்ந்திருந்தாலும் பார்க்க பெற்றாலும் அல்லது சேர்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், பாதமாக இருக்கலாம், சாரமாக இருக்கலாம், திரிகோணமாக இருக்கலாம், அப்போது அது வந்து குரு சனி தொடர்பு இருந்தால் பிரம்மஹத்தி தோஷம், பிராமணனை கொன்ற தோஷம். அதுக்கு வந்து எப்போ பரிகாரம் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதுக்கு வந்து விமோச்சனம், அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ஆனால் பாருங்கள், கடந்த 2 ஆண்டுகளாக குருவும் சனியும் இணைந்து பயணம் செய்கிறார்கள். அதனால தான் இந்த குருவும் சனியும் இணைந்து பயணம் செய்வதால் தான் இந்த 2 வருடங்களாக உலகமே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு ரகசியம். அப்போ குருவும் சனியும் 2 கிரகங்களும் ஒன்றிணைந்து 2 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது, சேர்ந்தால் அவ்வளோ நன்மை இல்லை, உலகத்துக்கு அவ்வளோ நன்மை இல்லை. அப்போ இவருடைய தொடர்பு எப்போ நீங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நவம்பர் மாதத்துக்கு அப்புறம், 23ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தொடர்பு நீங்குகிறது. அப்போது குரு அதிசாரம் பெற்று சென்றிருந்தார், அவர் வக்ரகதியை பெற்று திரும்பவும் மகரத்திற்கு வருகிறார். அதே போல் சனி மகரத்தில் தான் இருக்கார், ஆனாலும் வக்ரகதி பெறுகிறார். குரு பகவானை பொறுத்தவரையிலே 13/10/2021 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே போல் இங்கே சனி பகவானை பார்த்தீங்கனாக்கா, 12/5/2021 செப்டம்பர் 27 வரை அந்த வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ ஆல்மோஸ்ட் இங்கே செப்டம்பர் 27, அங்கே அக்டோபர் 13.
அப்போ ரொம்ப வேறுபாடு இல்லை, ஒரு பதினஞ்சு நாள் வித்தியாசம்தான். அப்போ இந்த இரண்டு கிரகங்கள், ஒரு ஒளி கிரகம் ஒரு இருள் கிரகம் ஒன்றிணைந்து வக்ரகதி அடைகின்ற பொழுது அது இந்த பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்தும், மாறுதல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் நண்பர்களே, இந்த ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே மற்றும் ஆதீன கர்த்தாக்களே, எல்லாம் வல்ல அன்னையாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம், அடியனுடைய சிந்தனை, லட்சியம் எல்லாமே அதுதான். அதுக்காக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கு நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே, ஆனால் சாமி என்கிட்ட இந்த இடம் இருக்குது, நீங்கள் கட்டிக்கோங்க ஐயா, இந்த இடம் எங்களோடய ட்ரஸ்ட்டு தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல கோவில் கட்டுறதா, உங்களுக்கு தேவையான கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த தர்ம சிந்தனை. அதே சமயத்தில் வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் ராசி பலனுக்கு சென்று விடுவோம். மீனராசி நேயர்களே, மீனராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், ராசிக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போது இந்த பதினோராம் ஆகிய லாபஸ்தானத்துக்கு எப்போ குரு சனி பகவான் வந்தாரோ அன்றைக்கே அவங்க லாபம் போச்சு. அதே போல் விரயஸ்தானமான பன்னெண்டாம் வீட்டிற்கு எப்போ குரு பகவான் வந்தாரோ அப்போவே அவங்க மகிழ்ச்சி நிம்மதி போச்சு. எந்த பிரச்சனையுமே மீனராசியை பொறுத்தவரையில் யாருமே சரியாக கணிக்கிறது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மீனராசிக்கெலாம் எந்த பிரச்சனை இல்லை சார், அவங்களுக்கு அஷ்டம சனி கிடையாது, அர்த்த அஷ்டம சனி கிடையாது, ஏழரை சனி கிடையாது, ராகுவுடைய பிரச்சனை கிடையாது, கேதுவுடைய பிரச்சனை கிடையாது, அதனால் அவங்க தனித்திருக்காங்க, இப்போதைக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க சார். இதுதான் எல்லாரும் அப்படி தான் நினச்சி, எல்லா ஜோதிடர்களும் அப்படி நினச்சி தான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே துலாம் ராசியை விட அல்லது மிதுன ராசிக்கு இணையாக துன்பப்படக்கூடியவர்கள் உபய ராசிக்கு, இப்போ நாலு உபய ராசிக்குமே நேரம் தெரியல. எது எது? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த நாலு உபய ராசிக்குமே நேரம் சுமாராக தான் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த மீனராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி, அவர் போய் லாபத்தை கொடுப்பாரா? நியாயமாக நேர்மையாக என்ன வரணுமோ, இதுக்கு பத்து ரூபானா பத்து ரூபா தான் சார், ஒரு ரூபா போட்டு கொடுங்க சார்னா அந்த வேலை வச்சுக்க மாட்டார் அவர். ஏன் கொஞ்சம் லாபத்தை உயர்த்தி கொடுங்க சார், சார் இந்த வேலையை வச்சுக்க சார், உங்களுக்கு இதுக்கு பத்து ரூபா தான் வச்சுக்கோங்க, எடுத்து காலி பண்ணுங்க அப்படின்வார். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ரொம்ப நேர்மையாக என்ன உங்களுக்கு லாபம் கிடைக்கணுமோ அதை தான் கொடுப்பார். ஒரு ரூபா தான் லாபம்னா ஒரு ரூபா தான் கொடுப்பார், ஒம்பது ரூபா எடுத்தது யாருக்கா தானம் பண்ணி விட்டுருவார், நீங்கள் செஞ்சிருவீங்க அந்த தானத்தை, வேறு வழி இல்லை. அதே போல் விரயஸ்தானத்துக்கு வந்த குரு பகவானால் எதிர்பாராத செலவுகள், இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் மீனராசிக்கு எதிர்பாராத செலவுகள், எப்படி தான் இந்த செலவு வந்தது அப்படின்னே, அதாவது தூங்கி எழுந்தால் ராம் ராம் அல்லது நமச்சிவாயம்னு சொல்லி கண் முழிக்கும் போது ஏங்க இவங்க இப்படி இருக்கான், அது அவங்கள தர சொல்லமா கேட்டாங்கன்னு சொல்லும்போது திரும்பி அப்படியே படுத்துக்கலாமான்னு தோணும், எழுந்திருக்கவே வேணாம் இன்றைக்கி லீவ் விட்டுடலாம் நாம் அந்த மாதிரி. நிம்மதியாக படுத்து தூங்கி கண் விழிக்கும் போதே ஒரு செலவு வந்து காத்திருக்கும், அது காதுக்கு வரும். அப்போ அந்த மனிதனுடைய மனோநிலை மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. இதுதான் மீனராசிக்கான பலன். அப்போது இந்த இரண்டு சூழ்நிலையும் மாறுகின்ற பொழுது நிச்சயமாக மீனராசி அன்பர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறார்கள் இந்த குருவும் சனியும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60% நன்மை இந்த மீனராசிக்கு ஏற்படுகிறது, ஒரு 60% நன்மை இந்த மீனராசிக்கு ஏற்படுகிறது. அப்போ உங்களுக்கு இருந்து வந்த தொழில் பிரச்சனையாகட்டும், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், மனக்குழப்பம், ஆரோக்கிய குறைவு, உறவு முறைகள் ஏற்பட்ட சிக்கல்கள், குடும்ப பிரச்சனை, இது எல்லாமே
ஒரு 60% குறையும், பிரச்சனைகள் குறையும். மீன ராசி அன்பர்களே, அப்போ குறைஞ்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப குறைஞ்சா மகிழ்ச்சி தான், ஆனால் குறையுமா என்பதுதான் கேள்வி. குறைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன், பிரச்சனைகள் குறைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். பாராகி அம்பாலை வணங்குகிறேன். ஆனாலுமே கூட மீனராசி அன்பர்களே, நாம் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது பொதுவான பலனாகும். இது உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த குருவுடைய சனி பகவான் இருவருடைய வகரகதியும் நிச்சயம் மீனராசிக்கு நன்மையை செய்யட்டும். 12 ராசி அன்பர்களுக்கும் நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி பிரார்த்திக்கிறேன். ஸோ பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய சிந்தனை. அதுக்காக இடம் பார்த்துட்டுருக்கோம். ஸோ அந்த இடம் உங்களிடம், நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடத்தில் இருக்குமே ஆனால், சாமி இந்த இடம் இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் கட்டிக்கோங்க, நாங்கள் தரோம், உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு எழுதிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை எண்ணம் உங்களுக்கு உண்டாகுமே ஆனால், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஃபோன் செய்யுங்கள் என்று தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், பிரத்யங்கரா ஹோமம் எல்லாமே, ஆயுஷ் ஹோமம், அதே போல் திருமணங்கள் எல்லாமே கைராசியான முறையில், ரொம்ப கைராசி அப்தபூர்த்தி அபிஷேகங்கள், சஷ்டி அப்தபூர்த்தி 60, 70, 80 அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன், ஸ்ரீ வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் வாராகி.